சிவாய நமக. ஓம் நம சிவாய வாழ்க. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். சிவாய நம. அடியேனின் பெயர் கீர்த்தனா ஆறுமுகம். எதற்காக இந்த வீடியோ என்று பார்த்தால், உழவர பணி, அதாவது எம்பெருமான் சிவபெருமானின் திருவருளில் வந்த பிறகு பெரும்பாலும் சிலர் உழவர் பணியை செய்து உழவர பணியை மேற்கொண்டு இருப்போம். ஆனால் அந்த உழவர பணியின் உண்மையான மகத்துவம் என்ன, அதன் மகிமை என்ன என்று ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஒரு சிலருக்கு ஆசையாக இருக்கும் உழவர பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று, ஆனால் தற்காலிக சூழ்நிலை காரணமாக, வேலைப்படு காரணமாக அந்த குறிப்பிட்ட தேதியில் ஒரு ஆலயத்திற்கு ஒரு திருக்கூட்டங்கள் செல்லும் பொழுது நம்மால் செல்ல முடியவில்லையே என்ற ஏக்கமானது மனதை போட்டு வருந்தி கொண்டிருக்கும். அப்பேற்பட்டவர்களுக்கு கவலை வேண்டாம். இந்த உழவர பணியின் மகிமையை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். உழவர திருப்பணியின் மகிமை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். உழவரம் செய்வோம், அதாவது ஒரு ஊரில் வட்டிக்கு பணம் கொடுத்தும் அநியாய வட்டி வசூலித்தும் வட்டி தராதவர்களை அவமானப்படுத்தியும் ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்திருக்காங்க. இதனால் அவன் பலரின் சாபத்திற்கு ஆளாகிறான். கோவிலுக்கு அவன் அடிக்கடி சென்று வந்தாலும் அவனுக்கு அவன் செல்வத்தின் காரணமாக மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது. இந்நிலையில கர்ப்பமுற்றிருந்த அவன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும் தருணம் வருது. மனைவிக்கு பிரசவ வழி வந்த செய்தியை கேட்டு கடையில் இருந்தும் வீடு நோக்கி செல்கிறான். செல்லும் வழியில் சிவ ஆலயம் ஒன்று குடமுழகிற்காக திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் கோவிலை பெருக்கி சுத்தம் செய்தனர், சிலர் தோரணம் கட்டினர், சிலர் விளக்குகள் அமைத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏணியில் நின்றபடி மதில் சுவற்றுக்கு ஒருவர் வெள்ளையடித்துக் கொண்டிருந்தார். அவரது சுண்ணாம்பு மட்டை கீழே விழுந்ததை விட அவ்வழியாக சென்ற செல்வந்தரை பார்த்து, ஐயா தர்ம பிரபு, தயவு செய்து அந்த மட்டையை எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. தர்ம பிரபு என்ற வார்த்தையில் மயங்கிய அவன் மட்டையை எடுத்து ஏணியில் சிறிது படிகள் ஏறி அந்த மட்டையை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த மனைவியை நோக்கி செல்கிறான். இவன் செய்த பாவங்களின் பலனாக இவன் குழந்தை பிறக்கும் தருவாயில் இறந்து போய் இவனுக்கு குலம் தடைக்காது போவதே விதியாக இருந்தது. யம தூதர்கள் இவன் இல்லம் அடைந்து பாச கயிற்றை வீச தயாராக இருக்கிறாங்க. அதாவது அந்த செல்வந்தனோட விதி பார்த்தீங்கன்னா, அவனுடைய குழந்தை பிறக்கும் பொழுதே இறக்க போகிறதுன்றதுனால அவனுடைய குலமே தழைக்காதுங்கிறது தான் அவனோட விதியாக இருந்துச்சு. யம தூதர்களும் அவருடைய வீடு தேடி வந்துட்டாங்க. திடீரென்று சிவலோகத்திலிருந்து இரண்டு பூதகணங்கள் தோன்றி யம தூதர்களை தடுத்தாங்களாம். குடமுழகிற்காக தயாராகும் சிவ ஆலயத்தில் அடியவர் ஒருவருக்கு இவர் சிறு உதவி செய்த காரணத்தினால அந்த புண்ணியத்தில் லட்சத்தில் ஒரு பங்கு இவருக்கு சேர்ந்து விட்டது. ஆகவே இவரது குழந்தையின் உயிரை கவரக்கூடாது என்பது ஈசனின் ஆணை என்றார்களாம். மேலும் சுகப்பிரசவத்திற்கு வேண்டியவற்றை செய்ய எம்பெருமான் கட்டளையிட்டுள்ளார் என்றும், ஆகவே திரும்பி செல்லுங்கள் என்று யம தூதர்களை திருப்பி அனுப்பிட்டாங்களாம். அந்த சிவகணங்கள் தன் குழந்தைக்கு நிகழவிருந்த ஆபத்தையும் தன் உதவியினால் அது விலகியதையும் ஜோதிடர் மூலம் அறிந்து கொண்ட அந்த செல்வந்தன் திருந்தி கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்து வந்தானாம். கோவிலை சுண்ணம் அடித்து கொண்டிருந்தவர்களுக்கு மட்டையை எடுத்து கொடுத்ததற்கே இவன் இப்பலனை அடைந்தால், அவன் ஆலயத்தில் உழவரப்பணி செய்பவர்களுக்கு எத்தனை புண்ணியம் கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் நாம் இந்த உழவர திருப்பணியை கிடைக்க போகும் புண்ணியத்திற்காக அல்ல, அவன் மீது, அதாவது எம்பெருமான் சிவபெருமான் மீது நாம் வைத்திருக்கும் எல்லையற்ற அந்த அன்பினாலும் காதலினாலும் செய்ய வேண்டும் என்பதே உண்மை. கருணையே உருவான இறைவன் நம் எம்பெருமான் சிவபெருமான். இவ்வுடம்பு, நல்ல மனம், புக்தி, சித்தி, அகங்காரம், உலகம், கணவன், மனைவி, மக்கள், பெற்றோர், வீடு, வாசல், பொன் பொருள் என்று நாம் கேட்காமலேயே நமக்கு அருளி இருக்கிறார். இதற்காக நாம் அவரிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டு தொண்டுதான் செய்யணும். இறைவனை உணர்ந்து அவரோடு உறவை ஏற்படுத்தி பின்பற்ற வேண்டிய
நெறிமுறைகளாக சைவ சமயமானது சீலம், நோன்பு, செறிவு, அறிவு, அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு வழிகளை குறிப்பிடுது. நம் தாய் தந்தை சகோதரர்களிடம் அன்பு செலுத்துவதைப் போல இறைவனிடமும் ஆழ்ந்த அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பை நாம் மேற்கூறிய வழிகளில் வெளிப்படுத்தலாம் என்று நம்ம சைவ சமயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இதில் மிகவும் எளிதானது எதுனா சீலம் என்ற இறை தொண்டு புரிவதே. இறைவன் உறையும் வீடாகிய திருக்கோவில்களில் நீரும் பூவும் பாம ஆலையும் சாட்சி, அதாவது வழிபடலாம். அப்படி இல்லை என்றால் கோவில்களை தூய்மை செய்தல், அலங்கரித்தல், கோலமிடுதல், விளக்கேற்றுதல் மற்றும் பூச்செடிகளை நட்டு வளர்த்தல், மலர் பறித்தல், திருமுறைகளை ஓதுதல், எழுதுதல், மாலை கட்டுதல், நீர் சுமர்ந்து கொடுத்தல், பூந்தோட்டம் அமைத்தல், குளம் அமைத்து கொடுக்கலாம், சந்தனம் அரைக்கலாம், கோவில் திருவுருவங்களை துளக்குதல், அதாவது அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற திரு உருவங்கள் இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோவிலில் திரு கற்பூரத்தை ஏற்றி அந்த இடம் கருவடைஞ்சிருக்கும். ஒரு சில பேர் அந்த கோவிலில் குப்பைகளை அப்படியே போட்டிருப்பாங்க, அந்த குப்பைகளை எடுத்து போடலாம். இன்னும் சொல்லப்போனால் ஊதுவத்தி ஏற்றி இறைவனுக்கு அந்த வாசத்தை கொடுக்கலாம், திருப்பணிகளுக்கு நிதி உதவி செய்யலாம். சிவ ஆலய பணி செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், ஒரு எண்ணெய் வாங்கி தரலாம், சிறு திரி வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி தரலாம், அன்னதானம் பண்ணலாம். முக்கியமான விஷயம், தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானம் வழங்குவதற்கு நீங்கள் நிதி உதவி கொடுக்கலாம். இப்படி திருநீறு அணிந்து கொள்ளலாம், கண்டமணி உத்ராட்சம் அணியலாம், சிவநாமம் சொல்லலாம், பிறரையும் இத்தொண்டு செய்ய ஊக்குவிக்கலாம் போன்ற எண்ணற்ற தொண்டுகளை செய்து வரலாம். இப்படி சிவ ஆலயத்தில் ஒருவர் வேலை செய்யும் பொழுது அவரால் ஒரு தவறி கைவிழுந்த ஒரு பொருளை ஒருவன் எடுத்து கொடுத்ததற்கே ஒரு குழந்தையின் உயிரும் அவனது விதியும் மாற்றி எழுதப்படுகிறது என்றால் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த எம்பெருமான் கைவிட்டு விடுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினந்தோறும் எம்பெருமான் சிவபெருமானை தினந்தோறும் சிவாய நம சிவசிவ என்று சொல்லிக்கொண்டே இருங்க. நமக்கு உழவர பணியினொன்னே ஞாபகத்துக்கு வரது 63 நாயன்மார்களில் மிகவும் முக்கியமான திருநாவுக்கரசர் பெருமான் தான் ஞாபகத்துக்கு வருவார். திருநாவுக்கரசர் பெருமான் பார்த்தீங்கன்னா சமண சமயம் ஓங்கி இருந்த சமயத்தில் அவர் தன்னுடைய முழு நேர வேலையாக உழவுற பணியும் செய்துக்கிட்டு இருந்திருக்காரு. உழவர பணி அவர் செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவருடைய சகோதரியான திலகவதியார் தான் ஆவாங்க. இறைவனுக்கு செய்யும் தொண்டினால் வரும் மன நிறைவு பேரின்பத்தை கொடுக்குங்க. அந்த பேரின்பத்தை அனுபவிச்சவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அதனுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும். நீங்கள் செய்கிற தொண்டு உங்கள் உள் அன்போடு செய்தீங்கன்னா இறைவன் அதற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் நல்வழிப்படுத்தி நடத்தி காட்டுவார் என்பது தான் உண்மை. எம்பெருமான் சிவபெருமான் அனைவருக்கும் நன்மையே செய்யக்கூடிய, நன்மை மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு பரம்பொருளாக திகழ்கிறார். ஒவ்வொரு உயிருக்கும் படிய